ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எம் மைத்லி திஸ் இஸ் லெவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதில் ஆல்ரெடி செவன்த் சாம் வரைக்கும் நான் முடிச்சாச்சு நான் உள் செய்த எயிட்ஸாம் ஸோ இப்போ இந்த எய்ட்ஸாமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இஃப் டேன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன் மைனஸ் கே ஸ்கொயர் ஸோ ஷோ தேட் சீக்கன் டீட்டா ப்ளஸ் டேன் கியூப் டீட்டா கொசீகன் டீட்டா ஈக்குவல் டு டூ மைனஸ் கே ஸ்கொயர் த ஹோல் பவர் த்ரீ பை டூ அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ ஆல்சோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே ஸோ இப்போ கே அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு இல்லையா ஸோ அதோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபார் விச் திஸ் ரிசல்ட் ஹோல்ட் இப்போ எதுக்குள்ளே அந்த கேவோட வேல்யூ எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ பாருங்கள் இது இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க டேன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன் மைனஸ் கே ஸ்கொயர் இப்படி இருந்துச்சுன்னா இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் தனியாக எடுத்து ப்ரூவ் பண்ணுங்க ரைட் ஹேண்ட் சைடு ரைட் தனியாக எடுத்து ப்ரூவ் பண்ணுங்கள் ஸோ ஃபைனலாக ரெண்டுக்குமே நமக்கு ஒரே ஆன்சர் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்கள் ஸோ ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் கிடச்சிருச்சுனாக்கா போத் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஓகே பாருங்க சார் எப்படி போடலான்றத ஸோ ஜஸ்ட் வாட் இஸ் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க தட் இஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1- மைனஸ் கே ஸ்கொயர் இப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதில் இருந்து ஜஸ்ட் கே ஸ்கொயரை எடுத்துக்கோங்க அப்போ என்ன பண்ணிடலாம்னா ஒன் மைனஸ் கே ஸ்கொயர் ஈக்குவல் டு டேன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு எழுதிடலாம் ஸோ அப்போ மைனஸ் கே ஸ்கொயர் ஈக்குவல் டு டேன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் அப்படின்னு ஆகிடும் சரியா இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த வேல்யூல நம்ம ஜஸ்ட் ஆட் டூ நம்ம டூ வந்து எடுத்து பாருங்க ஏன்னா நமக்கு இதுல பாத்தீங்கன்னா நமக்கு டூ மைனஸ் கே ஸ்கொயர் தான் இருக்கு இல்லையா ஸோ நம்ம இங்க வந்து நமக்கு வெறும் கே ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் மட்டும் இருக்குது ஸோ முன்னாடி வந்து நமக்கு டூ வேணும் அதனால ஜஸ்ட் ஆட் டூ ஆன் போத் சைட்ஸ் ஓகே ஸோ டூ எடுத்து ஆட் பண்ணுங்க அப்போ டூ ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் லெஃப்ட் சைடில் டூ மைனஸ் கே ஸ்கொயர் ஈக்குவல் டு ரைட் சைடில் tan ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஒன் அதோட ஒரு ப்ளஸ் டூ இப்படி வந்துடும் ஓகே அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டூ மைனஸ் கே ஸ்கொயர் ஈக்குவல் டூ ரைட் சைடில் டேன் ஸ்கொயர் டீட்டா இங்கே மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்படின்னு வந்து என்ன ஆகிடது ப்ளஸ் ஒன் அப்படின்னு வந்துடும் ஓகே ஸோ இப்போ டூ மைனஸ் கே ஸ்கொயர் ஈக்குவல் டூ டான் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் ஒன் அப்படின்னா இது நமக்கு ஒரு ஃபார்முலா டான் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் ஒன் அப்படின்றத நம்ம சீக்வன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் ஓகே ஆல்ரெடி நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும் ஸோ டூ மைனஸ் கே ஸ்கொயர் ஈக்குவல் டு சீக்வன்ஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ இப்போ இந்த இதை எடுத்துகிட்டு போய் நமக்கு இங்கே இந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா ஆர்ஹெச்ஸில் போடுங்க இந்த டூ மைனஸ் கே ஸ்கொயருக்கு பதிலாக சீக்கன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு போடுங்க அப்போ என்ன ஆகிடும் ஐ மீன் இதை ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ டூ மைனஸ் கே ஸ்கொயர் ஹோல் பார் த்ரீ பை டூ அப்படின்ட்டுருக்கு இல்லையா ஸோ இதில் இந்த டூ மைனஸ் கே ஸ்கொயருக்கு பதிலாக சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ஹோல் பவர் த்ரீ பை டூ அப்படின்னு போடுறோம் அப்போ என்ன ஆகிடும் இந்த டூவும் இந்த டூவும் கட்டாகிடும் ஸோ நமக்கு இப்போ ஆர்ஹெச்எஸ் வந்து இப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா ஆர்எச்எஸ் ஈக்குவல் டூ சீக்கன் கியூப் டீட்டா இப்படி கிடைக்குது நமக்கு ஓகே ஸோ இப்போ இதை வந்து ரிசல்ட் ஒன் அப்படின்னு எடுத்துடலாம் ஸோ இப்போ இந்த ஆர்ஹெச்எஸ்சில் கிடைச்ச மாதிரியே இந்த எல்ஹெச்எஸ் என்ன இருக்குது நமக்கு சீக்கன் டிட்டா ப்ளஸ் டேன் கியூப்டீட்டா இன்ட்டு கொசீகன் டீட்டா ஸோ அப்போ இதிலையும் அதே மாதிரி நமக்கு சீக்கன் க்யூப்டீட்டா அப்படின்ற ஆன்சர் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்கள் ஓகே ஸோ அப்படி கிடச்சிருச்சுனாக்கா நமக்கு போத் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துருந்துங்க ஸோ இப்போ எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு சீக்கன் டீட்டா ப்ளஸ் டேன் க்யூப் டீட்டா into cosecant theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இப்போ secant டீட்டா அப்படின்றத நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம் ஒன் டிவைட் பை சீக்கன் டீட்டாக்கு ஃபார்ம்லாம் ஒன் பை காஸ்டீட்டா அப்படின்னு அதே மாதிரி டேன் கியூபீட்டா அதை கூட எப்படி எழுதிக்கலாம் சைன் க்யூப் டீட்டா டிவைடட் பை காஸ்ட் க்யூப் டீட்டா அப்படின்னு அதே மாதிரி இந்த கொசிகன் டீட்டா cosecant டீட்டாவை ஒன் டிவைடட் பை sin theta. அப்படின்னு எழுதிடலாம் ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள் இந்த டேர்மில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இங்க இந்த theta வும் இங்க இருக்கிற ஒன்று கேன்சல் ஆகிடும் ரிமைனிங் என்ன இருக்கப்போ ஒன் டிவைடட் பை cos டீட்டா ப்ளஸ் நியூமினேட்டரில் ஒன் ஐ மீன் இங்கே ஸ்கொயர் இருக்கும் இல்லையா அப்போது சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை டினாமினேட்டரில் வந்து நமக்கு காஸ் கியூப் டீட்டா அப்படின்ட்டுருக்கும் ஓகே ஸோ இதில் இப்போ நமக்கு எல்சியம் எடுத்துக்கோங்க ஸோ டிடாமினேட்டரில் நம்ம என்ன எல்சியம் எடுத்துக்கலாம் காசு க்யூப் டீட்டாக எல்சியம் எடுத்துக்கலாம் ஸோ அப்போ காசு க்யூப் டீட்டாக எல்சிஎம் எடுத்தால் இங்கே என்ன ஆகிடும் ஆல்ரெடி ஒரு காசு டீட்டாக இருக்குது அப்போ நமக்கு இங்கே ஸ்கொயர் வந்திருக்கும் ஸோ காஸ் ஸ்கொயர் டீட்டா நமக்கு எல்சியம் தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி க்யூப் அப்படின்றது நம்ம மேக்ஸிமமாக எடுப்பீங்க ஸோ இப்போ ஆல்ரெடி ஒன்று வந்து நமக்கு இருக்கிறதுனால அதில் வந்து ஒன்றை லெஸ் பண்ணிக்கோங்க அப்போ காசு ஸ்கொயர் டீட்டாக வந்துடும் இங்கே வந்து ஜஸ்ட் சைன் ஸ்கொயர் டீட்டா மட்டும் வரும் ஸோ இப்போ இது ரெண்டு கிட்ட தான் என்ன ஆகிடும் காஸ்கோர் டீட்டா ப்ளஸ் சயின்ஸ்கோர் டீட்டானா அதோடய வேல்யூ என்னவாக இருக்கும் ஒன்னாக இருக்கும் ஸோ ஒன் டிவைடட் பை காஸ் க்யூப் டீட்டா ஸோ இப்போ இந்த ஒன் டிவைடட் பை காஸ் க்யூப் டீட்டாவை நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம் ஒன் பை காசுனா தட் இஸ் சீக்கன் க்யூப் டீட்டா அப்படின்னு எழுதிடலாம் ஸோ இப்போ இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் டூ ஸோ நமக்கு ஆல்ரெடி நமக்கு என்ன கிடச்சிருந்தது ஆர்ஹெச்எஸ் எடுத்து ப்ரூவ் பண்ணப்போ சீக்கன் க்யூப் தான் கிடச்சது ஸோ இப்போ நமக்கு எல்ஹெச்எஸ்லையுமே இதுதான் உள்ள எல்ஹெச்எஸ் அப்போ எல்ஹெச்எஸ்லயும் நமக்கு என்ன கிடச்சிருக்கு சி க்யூப் கியூப்ரீட்டாக தான் கிடச்சிருக்கு ஸோ அப்போ இதில் வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம் ஈக்குவேஷன் ஒன் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் டூ அதே மாதிரி எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஓகே ஸோ இப்போ இதோட நமக்கு இன்னும் சம் முடியல நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு பட் நமக்கு இன்னொரு கண்டிஷன் என்ன கேட்டிருந்தாங்க கொஷினில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே ஃபார் விச் தஸ் ரிசல்ட் ஹோல்டு எதுக்குள்ளே ஹோல்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா நமக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னா நமக்கு இந்த டூ மைனஸ் கே ஸ்கொயர் அப்போ அந்த வேல்யூ எடுத்துகிட்டாக்கா நமக்கு இந்த சீக்கன் க்யூப் டீட்டா அப்படின்னா நம்ம சீக்கனுடைய இந்த டீட்டாக்கு நம்ம எவ்வளோ தான் வேல்யூ அப்ளை பண்ணாலுமே இதோட வேல்யூவில் போட்டிங்கன்னா நம்ம ஒன்று ஜீரோவாக இருக்கும் இல்லைனா ஜீரோவை விட நம்ம எடுக்கிற வேல்யூ வந்துட்டு ஜீரோவாக இருக்கும் இல்லைனா ஜீரோவை விட லெஸ்ஸராக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் டூ மைனஸ் கேஸ் ஸ்கொயர் இந்த வேல்யூ இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ டூ மைனஸ் கே ஸ்கொயர் கிரேட்டர் தான் நார் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா இதில் வந்து மைனஸ் கே ஸ்கொயர் நம்ம கே வேல்யூ தான் என்ன அப்படின்ற சொல்லணும் ஓகே அப்போ கே ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தேன் ப்ளஸ் டூ ரைட்டுக்கு போச்சுன்னா மைனஸ் டூ அப்படின்னு ஆகிடும் அதுக்கு மேலே இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த மைனஸும் மைனஸும் கட் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி செகண்ட் சாப்டர் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்பவுமே நமக்கு வந்து ரெண்டு சைடு சிம்பிளை கட் பண்ணும்போது நமக்கு இந்த இனிகுவாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகிடும் அதாவது எப்படி எழுதிக்கலாம் கே ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டூ அப்படின்னு எழுதணும் ஓகே அப்போ கே ஸ்கொயர் வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டூவாக இருந்துச்சுனாக்கா கே வேல்யூ எப்படி இருக்கும் கே ஈக்குவல் டு நம்ம ரூட் டூ அப்படின்னு எடுத்துடலாம் ஐ மீன் லெஃப்ட் சைடில் ஸ்கொயர் இருக்கிறது ரைட்டுக்கு போகிறப்போ ரூட் ஆகிடும் ஸோ இப்போ கே ஈக்குவல் டு ரூட் டூ அப்படின்னு எழுதிடலாம் ஸோ இப்போ ரூட் டூ அப்படின்னாக்க அதோட வேல்யூ என்ன ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் அந்த ரேஞ்சில் வரும் இல்லையா ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக எழுதும்போது தெர் ஃபோர் கே வந்து எங்கே ஹோல்டாகும்னா கே பிலாங்ஸ் டூ ஓப்பன் இன்டர்வெல் மைனஸ் ஒன் கமா ப்ளஸ் ஒன் இதுக்குள்ளே வந்து ஹோல்ட் ஆகும் நான் க்ளோஸ் இன்டர்வெல் போட்டால் தான் ஒன்னோட ஸ்டாப் ஆகும் ஓகே ஆனால் நான் ஓப்பன் இன்டர்வெல் தான் போட்டிருக்கேன் ஸோ அதுக்கு மேலே கூட ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் அதுக்கு மேலே கூட போய்க்கலாம் அதனால தான் ஓப்பன் இன்டர்வெல் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ தெர் ஃபோர் ஃபைனல் ஆன்சர்ஸ் கே பிலாங்ஸ் டூ மைனஸ் ஒன் கமா ஒன் ஓகே இதோட இந்த சம் முடிஞ்சது இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இருந்துங்க என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ